ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக. இந்த வியாழக்கிழமை காலையில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தும்படியாய் நான் வேண்டுகிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. மாலை 7 மணிக்கு சபையில் சகோதரர்களின் ஜெபம் நடைபெற இருக்கிறது. சகோதரர்கள் அனைவரும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிப்பாராக. இன்றைக்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:11 வாசிக்கிறேன். யோவாசின் குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அடுத்த வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இது யார் சொன்ன வார்த்தை? கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை பார்த்து சொன்ன வார்த்தை. அந்த சூழ்நிலை எப்படி என்று கேட்டால், அதனுடைய ஆரம்ப வசனங்களிலே பார்த்தால், அங்கே மீதியானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆக்கிரமித்துக் கொண்டது மாத்திரமல்ல, அவர்களை தங்களுடைய கைவசமாக்கி கொண்டு அவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு வந்திருந்தார்கள் 7 வருஷ காலங்கள். அந்த 7 வருஷ காலங்களில் அவர்கள் குகைகளிலும் மலைகளிலும் வாசம் பண்ணி கொண்டு மீதியானியருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களில் ஒருவன், அதாவது யோவாசின் குமாரனாகிய கிதியோன், இவர்களுக்கு பயப்படாமல் என்ன செய்தார் என்று கேட்டால், கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பு வைக்கிறதுக்காக, அதாவது கோதுமையை அள்ளிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்குள்ள எல்லாத்தையுமே அள்ளிட்டு போயிடுவார்கள். அதனால் இந்த கோதுமையை தப்பு வைக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அதாவது எல்லாரும் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற காலத்தில், உத்தரவாதத்தை உணராதிருந்த காலத்தில், தேவனுடைய பலத்தை உணராதிருந்த காலத்தில், இந்த ஒரு மனுஷன் உத்தரவாதம் உடையவனாய் தன்னுடைய தந்தையினுடைய நிலத்தில் விளைந்த கோதுமையை ஓரடித்து கொண்டு அங்கே இருக்கிறதை கண்டபொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தோன்றி அவனிடத்தில் விதமாய் சொன்னார். என்ன சொன்னார் என்று கேட்டால், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இப்போ எல்லாரும் தங்களுடைய உத்தரவாதங்களை எல்லாம் விட்டு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய உத்தரவாதத்தை உணர்ந்தவனாய் ஒருவன் வேலை செய்தால் அவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அவனுடைய பதில் என்னவென்று கேட்டால், எங்களுடைய குடும்பங்களிலெல்லாம் நான் ரொம்ப சிறியவன். அப்படி கர்த்தர் பராக்கிரமசாலி என்று சொல்வார், ஆனால் கர்த்தர் எங்களுக்கு அந்த காலத்தில் செய்ததான அற்புதங்கள் எல்லாம் இப்போ எங்கே என்று கேட்கிறார். அதற்கும் அவனுக்கு பதில் கிடைத்தது 13 வசனத்தில் என்னன்னு சொன்னால், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அதற்கு கர்த்தர் என்ன சொன்னார் என்று கேட்டால், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, ஓ பிரைஸ் காட், நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்கும் போது அவனுடைய தோற்றத்தை பார்த்து, அவனுடைய படிப்பை அந்தஸ்தை எல்லாம் பார்த்து கூப்பிடுகிறதில்ல, அவனுடைய அர்ப்பணத்தை பார்த்து, ஒப்படைப்பை பார்த்து, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹவு ஹி ஹேண்டில்ஸ் திங்ஸ் என்கிறதை பார்த்து தான் அவனை அழைக்கிறார். மற்றவர்களெல்லாம் ஓடி ஒழியும் போது, இவனை காட்டிலும் பலவான்கள் இருந்தார்கள், இவனை காட்டிலும் படித்தவர்கள் இருந்தார்கள், இவனை காட்டிலும் ஆரோக்கியமானவர்கள் இருந்தார்கள், அவர்களெல்லாம் ஓடி ஒழியும் போது ஒன்றுமில்லாதவனாகிய இந்த கிதியோன் தன்னுடைய தகப்பனுடைய தானியங்களை போரடிக்க தைரியமாய் முன் வந்தான். ஆகியனாலே கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், நீ பராக்கிரமசாலி. அந்த வார்த்தை கேட்கப்பட்ட பொழுது உண்மையில் அந்த வார்த்தை யார் என்ன என்று கேட்டால், அவனுக்குத்தான் பராக்கிரமசாலி என்று தெரியல, ஊராருக்கு தெரியல, உலகத்துக்கெல்லாம் தெரியல, ஆனால் கர்த்தரும் கர்த்தருடைய தூதர்களும் பரலோகம் அறிந்திருந்தது அவன் பராக்கிரமசாலி என்று. இந்த காலவெளியில் உலகமெல்லாம் ஒன்று என்னவென்று நினைத்தாலும் பரவாயில்ல, நீ உத்தரவாதம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்வார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை உங்களுக்கும் எங்களுக்கும் உரிமையாக்கிக் கொள்வோம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலி. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலவெளியில் பராக்கிரமசாலி என்கிறதான வார்த்தையை கேட்க உங்கள் கொத்தாசை பண்ணினீர். இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்து ரட்சிப்பாய் என்கிற வார்த்தையை தந்திருக்கிறீர். இது எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாயிருக்க, அநேக கர்த்தாவை மனுஷன் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தைரியமாய் கர்த்தர்க்கென்று சேவை செய்ய மக்களாகிய ஒவ்வொருவருக்கும் நீ ஒத்தாசை பண்ணும். நீர் அதை செய்வீர் என்று அறிந்து உமக்கு நன்றி சொல்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். காட் பிளெஸ் யூ abundantly again and again and again and again. Amen.